தமிழகத்தோட அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அரசியல் தனி ஆன்மீகம் தனி அப்படி ஒன்றோடு ஒன்று கலக்காம தனித்தனியாக தான் இருந்துட்டு வந்திருக்கு. இருந்தாலும் சில ஆன்மீக தலைவர்கள் எதுக்கு விதிவிலக்காக பார்த்தீங்கன்னா அரசியல் ஆன்மீகம் ரெண்டுலேயுமே கிட்ட குதிரையில் சவாரி பண்ண மாதிரி சவாரி பண்ணுறதுக்கு சிலர் இருக்காங்க. அப்படி தன்னுடைய 40 ஆண்டுகால ஆன்மீக வாழ்க்கையில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாகவும் சமூக சீர்திருத்த கருத்துக்களுக்காகவும் மத நல்லிணக்க செயல்பாட்டுகளுக்காகவும் பெரிதும் போற்றப்படக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு நம்ம மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் அவர்கள். அவர்கள் வந்து August 13, 2021 அன்று தனது 77வது வயதில் வந்து வயது மூப்பின் காரணமாக பரிபூர்ணம் அடைந்தார். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ள போகிறோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கான தளம் தமிழர் நிலம், நான் உங்கள் ராஜா. மதுரையில் இந்த ஆதீன மடத்தை எப்படி நிறுவனாங்க, யார் நிறுவனாங்க, அந்த மடத்தில் 292வது குருமகா சன்னிதானமாக அருணகிரிநாதர் எப்படி நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம் வாங்க. ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைவ சமய குரவர்கள் மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. அதில் அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர். இதில் வந்து திருஞான சம்பந்தர் வந்து மதுரைக்கு பயணம் பண்ணுறாரு. அப்போ மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மன்னர் வந்து கூன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மன்னன் வந்து சமண சமயத்தை பின்பற்றிட்டு வந்திருக்காரு. ஆனால் இந்த மன்னருக்கு வந்து உடம்புல வந்து வெப்பு நோய் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதுகு கூன் வளைஞ்சிருக்கு. இந்த வெப்பு நோயை குணப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட மருத்துவங்களை செய்கிறாரு. அப்போ திருஞான சம்பந்தர் வந்து நான் இந்த நோயை உங்களுக்கு குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநீற்று பதிகம் அப்படிங்கிற பாடலை பாடி அந்த மன்னரை வந்து அந்த வெப்பு நோயிலிருந்து குணமாக்கிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கூன் பாண்டியனின் அந்த கூன்பட்ட முதுகை வந்து குணப்படுத்திடுறாரு. இப்படி ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்ததுனால அந்த கூன் பாண்டியன் அப்படிங்கிற மன்னர் வந்து சைவ சமயத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சைவ சமயத்தை அரச மகதமாக மாற்றிடுறாரு. இதனால் திருஞான சம்பந்தர் வந்து மதுரையில் ஒரு மடத்தை நிறுவிடுறாரு. அதன் மூலம் சைவ சமய மதத்தை மதுரையில் நிலைநாட்டுகிறார். இப்படி திருஞான சம்பந்தர் ஒழுங்குபடுத்திய மதுரை ஆதீன மடம் வந்து சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மடம். இதுவரைக்கும் இந்த மடத்தில் பார்த்தீங்கன்னா 292 பேர் மடாதிபதியாக இருந்திருக்கிறாங்க, நம்ம அருணகிரிநாதரையும் சேர்த்து. இதுக்கு முன்னாடி 291வது குருமகா சன்னிதானமாக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிகர். அவர் வந்து பூரணம் அடைந்ததுக்கப்புறம் 14/3/1980 வந்து அருணகிரிநாதர் வந்து 292வது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீலஸ்ரீ அருணகிரிநாத ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் அப்படின்னு நியமிக்கப்படுறார். யார் இவர், இவருக்கு என்ன சிறப்பு இருக்குது, மற்ற மடாதிபதிகளுக்கும் இவருக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத. தஞ்சை மாவட்டம் சீர்காழியை சேர்ந்தவர் தான் அருணகிரிநாதர். ஆன்மீக பணிக்கு இவர் வர்றதுக்கு முன்னாடி பத்திரிகை செய்தியாளராக வேலை பார்த்துருக்கிறாரு. இவருக்கு பிடிச்ச வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட் தான். அதை இன்னும் வரைக்கும் மடத்தில் பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாரு. இவர் சுமார் 1000 கோயில்களுக்கு மேலே தன்னோட தலைமையில் வந்து குடமுழுக்கு நடத்தியிருக்கிறாரு. இவர் மடாதிபதியாக பணியாற்றிய இந்த 40 ஆண்டுகளில் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் என 6 முதல்வர்கள் வந்து இவர் வந்து பார்த்துருக்கிறாரு. இந்த 6 பேர்கிட்டையும் நட்புடனும் எல்லார்கிட்டையும் மரியாதைக்குரியவராகவும் இதுவரைக்கும் செயல்பட்டுருக்கிறார். ரெண்டாவது, அனைத்து அரசியல் தலைவர்களுடனும் நெருக்கமாக பழகக்கூடியவர். இவர் வந்து சைவம் தமிழ் இவர் ரெண்டுக்கும் வந்து பெரும் தொண்டாற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு இந்து அல்ல, நான் ஒரு சைவன், தமிழ் மக்கள் அனைவருமே வந்து சைவர்கள் தான் அல்லது வைணவர்கள் என்று ஒரு மேடையிலே சொல்லியிருக்கிறார். 1985 எந்த மடாதிபதியும் செய்யாத கச்சத்தீவை மீட்கும் போராட்டத்தில் இவர் வந்து பங்கு கொண்டு பேசினார். இப்படி பல சிறப்புகள் இவருக்கு இருக்குது. இவை எல்லாவற்றையும் விட இவர் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மடாதிபதியாக இருந்தாலும் மாற்று மதத்தினரையும் மதிக்க தெரிஞ்சவர். இவர் இறைவன் ஒருவரே, அவரை ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் ஒவ்வொரு உருவத்தில் வழிபடுறாங்க, அதில் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஒரு இந்து மத மடாதிபதியாக இருந்தாலும் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களையும் வந்து மதிக்கக்கூடியவர். தான் சார்ந்திருக்கிற மதம் தான் பெருசு, மற்றவங்க மதம்லாம் அதுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லாமல் பள்ளிகள், கல்லூரிகள் போன்ற நிகழ்ச்சிகளில் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து நிறைய சொற்பொழிவாற்றியிருக்கிறாரு. மாணவர்களுக்கு அரசியல் மதம் சார்ந்த தெளிவுகளையும் அழகாக விளக்கம் கொடுத்துருக்கிறார். இறைவன் வந்து ஒருவரே, எல்லா மதத்தினரும் வெவ்வேறு உருவங்களில் இறைவனை வந்து வழிபடுறாங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான், இதில் பாகுபாடு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து எல்லா மத நூல்களையும் வந்து நல்லா படித்தவர். திருக்குறானை வந்து அரபிக் மொழியில் அழகாக ஓதுவார். பைபிளை படிச்சிருக்கிறாரு, குரானை படிச்சிருக்கிறாரு,
ராமாயணம் படிச்சிருக்கிறாரு. இப்படி எல்லா மத நூல்களையும் நல்லா படித்தவர், அதை மனப்பாடமாக சொல்லும் திறனும் கொண்டவர். எல்லா மதம் சார்ந்த சொற்பொழிவுகளிலும் அரசியல் சார்ந்த சொற்பொழிவுகளிலும் கலந்து கொண்டு இவர் வந்து பேசியிருக்கிறார். இவர் வந்து 21st century தலைசிறந்த ஆன்மீகவாதியாக மட்டுமல்லாமல் ஆன்மீகம் அரசியல் இது ரெண்டுக்கும் அடிப்படை தத்துவத்தையும் நமக்கு விதைச்சிருக்கிறாரு நமது மதுரை ஆதீனம் திரு அருணகிரிநாதர். இவர் மறைந்தாலும் அவரது போதனைகளும் கருத்துக்களும் அவரது புகழும் இன்னும் 1000+ ஆண்டுகள் கண்டிப்பாக நிலைத்து நிற்கும். நமது தமிழர் நிலம் சார்ந்தும் அவருக்கு செம்மார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.